ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் நல்ல சுகத்தோட தைரியத்தோட ஆசீர்வாதத்தோடு காணப்பட கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரத்தில் அதனுடைய 1 வசனத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறது, அக்காலத்தில் நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கு எல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எக்காலத்தில் அவர்கள் விடுவிக்கப்பட்டு பட்டயத்திற்கு தப்பி இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது, அவர்களுடைய வாக்குத்தத்த தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து வைக்கும் பொழுது நான் எப்படி இருப்பேன், இஸ்ரவேலிலே வம்சங்கள் எல்லாவற்றுக்கும் நான் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே தேவனுடைய சன்னிதானத்தில் ஆராதிக்க வரப்போகிறீர்கள், தக்க சமயத்தில் வாருங்கள். 1வது 2வது ஆராதத்திலையும் ஏற்ற விலையில் வாருங்கள். வரும்பொழுது நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ரட்சிப்பு நிமித்தமாய், உங்களுடைய ஆசீர்வாத நிமித்தமாய், விடுதலை நிமித்தமாய் அவர் உங்களுக்கு தேவனாயிருப்பார். நீங்கள் நான் அவருடைய ஜனங்களாயிருப்போம். அப்படி இருக்கிறதுனாலே உள்ள ஆசீர்வாதம் ஒரு கிருபை, அதனுடைய மேன்மை என்னவென்று பார்ப்போமேனால் அதனுடைய 23-25 வசனத்தை நான் திரும்ப வாசிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே பரிசுத்த பர்வதமே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்வார்கள். எப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, தேவனாகிய கர்த்தருடைய ஆசை எப்பொழுதுமே என்று கேட்டால் சிறையிருப்பில் இருக்கிற மக்களை விடுவிக்க வேண்டும். எஸ்ஐ 61 அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசிப்பீர்கள், என்றால் கர்த்தருடைய ஆவியானவர்கள் மேல் இருக்கிறார். எதற்காக? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கூற, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தில கூற. அப்படியானால் தேவனுடைய ஆவியானவருடைய கிரியை என்னவென்று கேட்டால் நம்முடைய கட்டுகளை அழுக்குதல், நம்முடைய சிறையிருப்பை நீக்குதல். அப்படி செய்யும் பொழுது 25வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். இந்த காலவெளியில் ஆராதனைக்கு நீங்கள் வருவீர்கள். ஆனால் வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார், விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். இந்த காலவெளியில் ஒருவரையும் அவர் வெறுமையாக அனுப்ப மாட்டார். அவர் என்ன செய்வார், தோய்ந்த ஆத்மாக்கள் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். நம்முடைய ஆத்மாவை இந்த காலை வேளையில் கர்த்தர் நிரப்புவாராக, உங்களுடைய ஆத்மாவை கர்த்தர் நிரப்புவாராக, தோய்ந்து போன ஆத்மாவை நிரப்புவார். விடாய்த்த ஆத்மாவை, விடாய்த்துனா ரொம்ப சோர்ந்து போய் ஒன்றுமே இல்லை இனி முடியாது என்று நினைக்கிறவர்களை சம்பூர்ணமடைய பண்ணி, சம்பூர்ணமடைய பண்ணி என்ன சொன்ன, எல்லாவற்றையும் அவர்களுக்கு தந்த, இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற இடத்துல எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும் என்கிற இடத்திற்கு நடத்தி தொய்ந்து போன எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். இந்த நாளிலே கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வாராக, எனக்கு செய்வாராக. ஏனென்று கேட்டால் அது அவருடைய ஆசை. அதற்காகவே நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உள்ள கானான் தேசத்திற்கு, வாக்குத்த தேசத்திற்கு அவர் நம்ம அனுப்புகிறார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, வல்ல தேவன், இந்த ஞாயிற்றுக்கிழமை காதல் நீர் தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக முக்கிய ஸ்தோத்திரம். சிறையிருப்பிலிருந்தவர்களை மீட்டெடுத்து கர்த்தாவை தொய்ந்து போன ஆத்மாவை, விடாய்த்து போன ஆத்மாவை நீர் சம்பூர்ணப்படுத்தி நிரப்புகிற தேவனாயிருக்கிறபடியால் முக்கிய ஸ்தோத்திரம். இந்த காலை வழியில் நாங்கள் அதை அனுபவிக்க, வீட்டிலே நாங்கள் அதை அனுபவிக்கணும், சபையில் அனுபவிக்கணும், எங்களுடைய தொழிலே நாங்கள் அனுபவிக்கணும், எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் நாங்கள் இதை அனுபவிக்கணும். நீர் அதை அனுபவிக்க எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறேன், அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள இந்த காலையில் எங்களுக்கு உத்தாசைப்போம். அப்படி செய்தபடியால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு உத்தாசைப்பண்ணுவாராக. காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெய்ன்.